ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சேனலில் இன்றைக்கி தான் வீடியோ போட போகிறோம். இன்றைக்கி ரெசிபி வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பாஞ்ச் கேக். வாங்க வீடியோக்குள்ளே போய் ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். நான் வந்து மூணு முட்டை எடுத்திருக்கேன். முட்டை வந்து சின்ன சைஸாக இருக்கங்காட்டி மூணு எடுத்திருக்கேன். உங்களுக்கு பெரிய சைஸ் முட்டை கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் ரெண்டு எடுத்தீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் ஒரு கப் வந்து மைதா எடுத்திருக்கேன். மைதா வந்து கரெக்டாக 200 கிராம்ஸ் இருக்குது. 200 கிராம்ஸ் மைதாவுக்கு வந்து ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடாவும் ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் எடுத்திருக்க ஃப்ளேவர் எசன்ஸ் பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெனிலா ஃப்ளேவர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அரை கிளாஸ் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். பால் வந்து நம்ம லாஸ்ட்டாக எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சுகர் எடுத்துக்கலாம். சுகர் வந்து ஒரு கப்பு, எந்த கப்பில் ஒரு கப் மைதா எடுக்கிறீங்களோ அதுலேயே வந்து 3/4 கப், தட் மீன்ஸ் 3/4 கப் வந்து சுகர் எடுத்துக்கோங்க. அதே கப்பில் வந்து 1/2 கப் வந்து ரீஃபண்ட் ஆயிலோ இல்லை பட்டர், உருக்குன பட்டரோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மூணு முட்டையும் உடச்சி ஊற்றிக்கிறேன். பேன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி அகலமான பேனாக எடுத்துக்கோங்க. நம்ம பீட் பண்ணும்போது வந்து மேலே தெரிக்காமல் இருக்கும். ரொம்ப சின்ன பாத்திரமாக எடுத்தீங்க அப்படின்னா பீட் பண்ணும்போது மேலே தெரிக்கும். ஸோ கொஞ்சம் ஹைட்டாக இருக்க மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எக்கில் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து நான் ஃபுல்லாக அப்படியே ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேணும் அப்படின்னா பவுட்ரு பண்ணி சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து முட்டையும் சுகரையும் வந்து மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து கையிலையே பீட் பண்ணிக்கிறேன். கையில் பீட் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேக் வந்து கொஞ்சம் ஃப்ளஃபினஸ் அதிகமாக வரும். மிக்ஸி ஜாரில் போட்டு அடிக்கும்போது உங்களுக்கு வந்து ஃப்ளஃபினஸ் கொஞ்சம் கம்மியாக வரும். சப்போஸ் உங்ககிட்ட ஹேண்ட் பீட்டர் இருந்தால் நீங்கள் ஹேண்ட் பீட்டர் கூட யூஸ் பண்ணி முட்டையும் சுகரும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது வந்து நல்லா க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அந்தளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு எக்கில். இப்போ வந்து நம்ம எந்த கப்பில் மைதா எடுத்தோமோ அதே கப்பில் வந்து 1/2 கப் வந்து ரீஃபண்ட் ஆயில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மூணையும் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மூணுமே நல்லா ஆட் ஆகி வந்துருச்சு. அந்த எக்கும் வந்து திக்காக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னொரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம பீட் பண்ணால் போதும், நல்லா திக்காயிரும். இந்த பேட்டர் வந்து நல்லா திக்காக ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் மைதா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மைதா ஆட் பண்ணுறேன். மைதாவை வந்து ஜலிச்சு ஆட் பண்ணிக்கோங்க, எந்த லம்ஸும் இல்லாத மாதிரி. இந்த மைதா கூடயே வந்து நான் எடுத்து வச்சுருக்க பேக்கிங் சோடாவும் பேக்கிங் பவுட்ரையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி மாவை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. மைதா யூஸ் பண்ணாதவங்க சேம் ப்ராசஸ்லேயே மைதாவுக்கு பதிலாக கோதுமை மாவும் ஆட் பண்ணிக்கலாம். இதே மெத்தட் தான். ஃப்ளேவர் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் மாறும், மற்றபடி டேஸ்ட்லாம் இதே மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி லம்ஸ் இருக்குன்னு சொல்லி தான் நம்ம வந்து ஜலிக்கிறது. அந்த லம்ஸை உடச்சி விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பேச்சுலா வச்சு இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு திக்கான பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மாவு அடிக்கும் போது ஸ்பீடாக அடிக்கக்கூடாது. சைட்லேருந்து நீங்கள் கிளறி விடணும். நீங்கள் ஸ்பீடாக அடிச்சிங்க அப்படின்னா அதில் இருக்க பபிள்ஸ் வந்து போயிடுச்சுன்னா கேக்கோட ஃப்ளஃபினஸ் போயிடும். ஸோ சைட்லேருந்து எடுத்து விட்டு தான் நீங்கள் வந்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி சைடில் எடுத்து விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். சைடில் மாவெல்லாம் ஒட்டிகிட்ருக்கும், அது எல்லாமே எடுத்து விட்டு கரெக்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு வந்து எந்த ஒரு லம்ஸுமே இல்லாத மாதிரி இந்த மாதிரி சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட் மாவு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டைட்டாக இருக்குது. நம்மளுக்கு வந்து பேட்டர் கன்சிஸ்டன்சியில் வேணும். அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லா பாலையும் ஒட்டுக்க ஆட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து 1 டேபிள்ஸ்பூன் வந்து பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா வெனிலா கூட ஆட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு உங்கள் ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி. இப்போ எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மாவு வந்து எவ்வளோ சாஃப்டான பேட்டராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி கரண்டியில் எடுத்தால் லைன் பை லைனாக விழுகணும். இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து நீங்கள் மாவை கலக்கிக்கோங்க.
ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னாலும் நல்லா இருக்காது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கரண்டியில் எடுத்தால் உங்களுக்கு வந்து விழுகணும். அண்ட் தென் இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும், எந்த ஒரு லம்ஸும் இல்லாமல் இருக்கணும். இப்போ நான் வந்து கேக் பேக் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன். உங்ககிட்ட கேக் ட்ரே இருந்தாலும் நீங்கள் கேக் ட்ரே எடுத்துக்கலாம். இதில் வந்து 2 ஸ்பூன் ஆயிலோ பட்டரோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பட் ரீஃபண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணும், ஆயில் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக வந்து க்ரீஸ் பண்ணிக்கோங்க அந்த பாத்திரத்தை சுற்றியும். இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் மைதாவை டஸ்ட் பண்ணிக்கலாம். மைதாவை டஸ்ட் பண்ணி சுற்றியும் வந்து நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் வந்து சைடில் ஒட்டாமல் வரும் கேக் வெந்ததுக்கப்புறம். அப்படி இல்லாட்டி உங்ககிட்ட வந்து ரேப் ஷீட் இருந்தாலும் நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம கலந்து வச்சுருக்க பேட்டரை வந்து நான் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கே தெரியும் பார்த்தா நான் போட்டிருக்க பேட்டருக்கும் பாத்திரத்துக்கும் எவ்வளோ ஹைட் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி கொஞ்சம் ஹைட்டான பாத்திரமாக எடுத்துக்கோங்க, இல்லாட்டி கேக் உப்பி வரும்போது வெளியிலலாம் வந்துடும். நான் பார்த்தீங்கன்னா 1 இன்ச் அளவுக்கு கேப் இருக்க மாதிரி பெரிய பாத்திரமாக தான் எடுத்திருக்கேன். அந்த மாதிரியே எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் வந்து 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு சின்ன ஸ்டாண்டு மாதிரி வச்சுக்கோங்க. அது மேலே நம்ம கேக் பேனை வந்து வச்சுக்கோங்க. இது வந்து வெந்து வர கரெக்டாக உங்களுக்கு 45 to 50 மினிட்ஸ் ஆகும். தண்ணி வந்து கம்மியாக வச்சுக்கோங்க, இல்லாட்டி பொங்கி வந்துடும் தண்ணி, கேக்குள்ளெல்லாம் போய் ஸ்பாயில் ஆயிரும். எனக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 ஹவர் ஆச்சு கேக் வெந்து வரக்கு. 1 ஹவருக்கு அப்புறம் நான் நைஃப் விட்டு பார்த்தா கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்திருக்கு. இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துருச்சு அப்படின்னா கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம். நீங்கள் எடுத்து 15 மினிட்ஸ் வந்து வெளியில் வச்சுருங்க, கேக் ஆறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கேக் ஆறிடுச்சு. இது நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். பார்த்தீங்கன்னா கேக் நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வந்திருக்கு. சைடில் கொஞ்சம் கூட ஒட்டலை நான் மைதா டஸ்ட் பண்ணங்காட்டி. நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் கேக் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் கேக் எவ்வளோ ஃப்ளஃபியாக அண்ட் சாஃப்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.